ஹாய் கைஸ் இப்போ நான் எங்கே இறங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் சரியாக தெரிலங்க சரியாக சொன்னால் ரோஜா தோட்டில் இறங்கிட்டு இருக்கேன் இது பேர் சரியாக தெரில தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா தோட்டில் இறங்கி ஓடிட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இறங்கி தலையில் ஆனேன் அதனால் தலைமையிலே தட்டி படுக்கிச்சிட்டானுங்க மறுபடியும் என் டீமே ரிவியூ பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் சொல்லுங்கள் யாருங்க அது பின்னாடி தட்டிக்கிறோம் அட்டை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனில் போகும்போது எவ்வளோத்த பின்னாடி அடித்தானா வளச்சி வளச்சி ஓடுங்க அப்படி ஓடனா புல்லட்ஸ் படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா என்ன ஏதுங்கிறத ஒருவேளை நீங்கள் வளைச்சொலிச்சு ஓடியும் அவன் ப்ரோ பிளேயராக இருந்து அடிச்சிட்டனா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது நான் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மென்ன சத்த அதனால் என்னோட லூட் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு ஜோன் விட்டு வெளியே போகணா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மூக்குப்பிடி மெடிக்கல் டப்பா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சரியான ட்விஸ்ட்டு ஓடிட்டு இருந்தால் சடனாக ஒரு எனிமி ஒருத்தன் கிராஸ் பண்ணால் அட யாராது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டுங்க சரி ஒன்று அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி அடிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு புல்லட் அடித்து ஆள் பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துக்கிட்டான் அடடா மேலே வர போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல இங்கே நின்றுட்டுனா சடனாக ஒருத்தன் என்ன அடிக்காச்சும் அட யாரா நீ நல்ல வளங்க அவனுக்கு தலையிலே விழுந்துச்சு இல்லைன்னா நான் செத்துருப்பேன் எழுத்து பாருங்கள் எவ்வளோ எழுத்து குறைச்சி விட்டானே சரி மெடிக்கிட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா பக்கத்தில் வந்து பாருங்கள் இன்னொருத்தன் வந்து உட்காந்துட்டுக்கிறான் அட்டே நீங்கள் யாரா நிஜமாவே இந்த இடத்துல சாக்கு சரியான சாக்குங்க இவன் அடிச்சிருவோம் தான் நினச்சேன் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து மெடிக்கிட்டு சி லூட்டு பொறுக்கிட்டு இருக்கான் சி கொஞ்சம் வாய் வேறு குளருது இந்த மாதிரி தாங்க நம்ம பசங்க பண்ணுற பெரிய தப்பு லூட்டு இருந்த உடனே போய் உக்காந்துறது இந்த மாதிரி உக்காந்திங்கன்னா நான் பார்த்த வேலையை வேற வேணா பார்த்து விட்ருவோம் அதனால் லூட்டு இருந்துச்சுனாலும் சுற்றி முந்தி பார்த்துட்டு கை வைக்கிறது உசிதமாகும் சரி இவனை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ஜோன் வரது போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன்னா பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கா அடி நீ யாருறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மெடிக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இவன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சரி வந்துட்டு இருந்தான் சரி உன் தலையில வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நானும் ட்ராகெல்லாம் போட்டேன் பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகல ஒரு வழியாக அவனையும் அழுத்தி முடிச்சாச்சு கில் எடுத்துருவாங்க இல்லைன்னா இங்கே வந்து கூட எவனோ ஒருத்தர் ரிவியூ பண்ணாலும் பண்ணுவான் சரி அவனையும் கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன்கிட்ட லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன் இவன் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கிட்டு மூக்கு பிடிட்டப்பா நிறையாலாம் வச்சுருந்தான் சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நோட்டம் போட்டு போயிடலாம் வேலை இருக்கிறவன் இருக்குன்னா என்ன எதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவனை பார்த்தீங்கன்னா ஆளக்கான சரி ஒரு வழியாக ஓடிருப்பான் போல சரி நாமளும் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் ஜோன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இங்கே இருந்தான் இவனை அடிச்சிட்டேங்க இவன் பார்த்தீங்கன்னா கில்லாக டவுன் ஆகிட்டான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கு நாலு கில்லுங்க கன்ஃபார்மாக நாலு கில்லு இவனை எப்படி அடிச்சுனா டெத் ஆகிருக்குன்னு எப்படி டவுன் ஆனான்னு தெரில ஒரு வேளை டீமேட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்து இவனும் சுற்றிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி என்னவோ நம்மளுக்கு கில்லு கிடச்சிருச்சிங்க நீ இவனை போட்டு தெளியாச்சு நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலன்னா பண்ணிடுங்க இதுதான் நம்ம சேனலு மறக்காமல் ஃபாலோ இதெல்லாம் கொடுத்துட்ருங்க